ஹாய் ஷெல குட்டீஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எமர்ஜென்சி கிட் ஃபார் ஸ்கூல் அண்ட் காலேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் எமர்ஜென்சியாக தேவைப்படுற பொருட்களை நம்ம ஸ்கூலுக்கும் சரி காலேஜுக்கும் சரி எப்படி கேரி பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுச் வாங்கி வச்சுக்கோங்க, கூடி போனால் 30 ருபீஸ் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சானிடரி நாப்கின் ரொம்பவே முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னா சடனாக போய் யார்ட்டும் கேட்க முடியாது உங்களுக்கு பேட் இருக்கா அப்படின்னு, அது கேட்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒன்று கேரி பண்ணுறது ரொம்பவே நல்லது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் ரொம்பவே முக்கியம். சப்போஸ் நம்மளுக்கு தலைவலி நான் ஃபீவர் வருதுன்னா அடுத்தவங்கள்ட்ட கேட்டால் கூட டேப்லெட் நிறைய பேர்கிட்ட இருக்காது, நம்ம எக்ஸ்ட்ரா கேரி பண்ணுறது ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஃபீவர் வந்தால் கூட நீங்கள் அதை கொடுத்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லிப் பாம், நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கெல்லாம் அலோடு கிடையாது எப்போவுமே. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல பிராண்டட் லிப் பாம் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்பவே ட்ரை ஆகுது அப்படின்னா இந்த லிப் பாம் நீங்கள் யூஸ் பண்ணால் வெளியில் தெரியும் தெரியாது உங்கள் லிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாய்ஸ்சரைஸாக இருக்கும். ஸோ காலேஜ் கேர்ள்ஸுக்கு தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு லிப் பாம் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க எப்போவுமே உங்கள் பேக்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்டு, நமக்கு முடி வந்து சப்போஸ் டக்குன்னு அவுந்து விழுது அப்படின்னு ஏதாவது மாதிரி இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ஸ். ஸோ விக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், நமக்கு சப்போஸ் தலைவலி வருது அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணினா நம்மளுக்கு தலைவலி கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும், டென்ஷனும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அப்புறமா ரொம்பவே முக்கியம் இதை மாதிரி ஒரு நெயில் கட்டர் வச்சுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெயில் கட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி மாதிரி ஒன்று இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு தான் அவ்வளோ ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் இதை வச்சு உங்களுக்கு இதை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது அந்த இடத்துல ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்மளை யாராவது ஏதாவது பண்ண வராங்கன்னா கூட இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை மாதிரி ஒன்றை வந்து கேரி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சன்ஸ்கிரீன் லோஷன், நம்ம பிடி பீரியடுக்கு போவோம், அதுக்கு முன்னாடி இந்த சன்ஸ்கிரீன் லோஷனை போட்டிங்கன்னா உங்களுக்கு சன் டேன்லேருந்து உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறமா ஏதாச்சும் ஒரு பென் ஏதாச்சும் அது எமர்ஜென்சியாக வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் டிஷ்யூ, இது வந்து டேப்லெட் மாதிரி தான் இருக்கும், தண்ணியில் போட்டு வந்து டிஷ்யூ மாதிரி வந்துடும். நம்மளுக்கு ஃபேஸ் ஏதாவது வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்னர், இந்த ரெக்கார்டு எழுதும் போது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும், இந்த ஒயிட்னர் தான் ரொம்பவே தேடிட்டு இருப்போம் அந்த டைமு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஒயிட்னர் எப்போவுமே நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்புறமா ஒரு சின்ன புக்கு மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் நம்பர், உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நம்பர் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு நம்பர் வந்து சத்தியமாக அந்த எமர்ஜென்சி இதில் மறந்துடுவோம், அந்த டைம் வந்து இதை பார்த்து நம்ம வந்து யாருக்காச்சும் ஃபோன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா அந்த பவுச்சுக்குள்ளே வச்சுட்டு உங்கள் பேக்குள்ளே வச்சுக்கோங்க. கூடி போனால் கொஞ்சம் தான் வெயிட்டாக இருக்கும், இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லா கேர்ள்ஸும் ஸ்கூலுக்கு போகிறவங்களும் சரி இல்லைனா வந்து காலேஜுக்கு போகிறவங்களும் சரி எப்போவுமே வந்து ரொம்பவே போல்டாக இருங்க, எதை பார்த்தும் எதுக்கும் பயப்படாதீங்க, நம்மளாலையும் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு எப்போவுமே ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. சூசைட் மட்டும் வந்து ஒரு தீர்வே கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நான் வந்து அந்த பர்ஸுக்குள்ளே ஐ மீன் அந்த பவுச்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு உங்கள் பேகுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்க பார்க்குறீங்க, உங்கள் சிஸ்டர்ஸ் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. செல்ல குட்டீஸ் நீங்களும் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் அவங்கள அதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஓகே இது இப்படி இப்படின்னு அவங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ செல்ல குட்டீஸ் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் லவ் யூ ஸோ மச்.